கம் வீடியோஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடிய பல டிசைன்களை மிக எளிய முறையில் செய்வது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவிலையும் இனி வரும் வீடியோக்களிலும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு டிசைனை செஞ்சு பார்த்துட்டு நாமும் டிசைனர் ஆகிட்டோங்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வந்ததுன்னா அதுதாங்க இந்த வீடியோவோட வெற்றி. வாங்க டிசைன் செய்ய போகலாம். உங்கள் சிஸ்டமில் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அடோப் அப்படின்ற லொக்கேஷனில் வந்துட்டு ஃபோட்டோஷாப் அப்படின்ற நேமை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் பண்ணுறது, ஃபோட்டோ ரீடச்சிங் பண்ணுறது, கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது போன்ற ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி டிசைன்ஸ் லைக் இன்விடேஷன், போஸ்டர், பேனர், சிடி டிசைன், டேங்குலர் டிசைன், இதுமாதிரி டிசைன்ஸும் நம்ம நிறைய க்ரியேஷன் பண்ணலாம். இதுதாங்க ஃபோட்டோஷாப்போட விண்டோ. இங்கே மெயினாக நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா மூணு முக்கியமான ஏரியாஸ். ஒன்று வந்து டூல் பாக்ஸ் அப்படின்னு பேர். இங்கே செட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது டு எடிட் ஃபோட்டோஸ். இதுக்கு பேர் வந்து ஆப்ஷன் பார் அப்படின்னு பேர். ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு மனுஷனுக்கும் எப்படி ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இப்போ இங்கே நம்ம மார்க்கி டூல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். பக்கத்தில் மூவ் டூல் சூஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். க்ராப் டூல் சூஸ் பண்ணிங்கனாக்கா அதுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு ஒரு டூலுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேர்ட் ஏரியா மெனு பார். ஃபைல் மெனு, எடிட் மெனு, இமேஜ் லேயர் மெனு, நிறைய மெனுஸ் இருக்குது. ஒரு ஒரு மெனு பார்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபைல் மெனு, நியூ ஃபைல் கிரியேஷன் பண்ணுறதை பற்றி தான் ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபைல் மெனு கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கும். கண்ட்ரோல் ஓ அப்படின்றது இதனுடைய ஷார்ட்கட். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் பாக்ஸ் இருக்கும். நம்ம சிஸ்டமில் எங்கே நம்மளோட பிக்சரை ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ, டி ட்ரைவோ, இ ட்ரைவோ, டெஸ்க்டாப்போ, அங்கே போயிட்டு அந்த பிக்சரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்தா போதும், நம்ம ஃபோட்டோஷாப் விண்டோவில் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. இந்த கண்ட்ரோல் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும் பொழுது நம்மள இமேஜோடைய வியூ சைஸ் வந்து பெருசாகும். ஆக்சுவலாக ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த பிக்சர் சேஞ்ச் ஆகாது, அதனுடைய நம்ம பார்க்குற சைஸ் மட்டும் பெருசாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு மலைக்கு பக்கத்தில் நின்று பார்க்கும்போது பெருசாக தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது சின்னதாக தெரியும். ஆனால் மலையோட சைஸ் சேமாக இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்கும்பொழுது இந்த இமேஜோடைய வியூ சைஸ் பெருசாகும். இங்கே சின்ன சின்னதாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்க பாருங்கள், இதுக்கு பேர் பிக்சல் அப்படின்னு பேர். நம்ம ஃபோன் வாங்கும்பொழுது மெகா பிக்சல், நிறைய மெகா பிக்சல் இருந்தால் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பிக்சல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஃபோட்டோஷாப்பில் குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கனாக்கா இதனுடைய வியூ சைஸ் வந்து சின்னதாகும். கண்ட்ரோல் ஜீரோன்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபிட் இன் விண்டோ, அதாவது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த விண்டோக்குள்ளார வந்து ஃபிட் ஆகிடும். இந்த பிக்சல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸை க்ரியேட் பண்ணுது. அதனால தான் இங்கே க்ரியேட் பண்ணுற இமேஜுக்கு பேர் பிக்சல் பேஸ்டு இமேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரேஸ்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பிட் மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் ஒரு புது ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே ஃபைல் மெனுவில் வந்தீங்கன்னாக்கா நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதுமாதிரி ஒரு நியூ ஃபைல் விண்டோ ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபைல் நேம், நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ப்ரீசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேப்பர் சைஸஸ் இருக்கும். யூஎஸ் பேப்பர் சைஸ், இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸ், வெப் பேஜ் லேஅவுட்டுக்கான சைஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸை சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சைஸஸ் இருக்கும். இன்டர்நேஷ்னல் பேப்பர் சைஸ் A6, A5, A4, A3, நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு சைஸ் பேப்பர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A4. இந்த A4 நான் செலெக்ஷன் பண்ணுறேன். இந்த A4 விட்த் 210 அண்ட் ஹைட் 297 மில்லிமீட்டர். இங்கே வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் யூனிட் ஏரியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுனாக்கா நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் வேணும்னாலோ இல்லை சென்டிமீட்டர் வேணும்னாலோ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெசொல்யூஷன்ன்றது எப்போவுமே 300 வச்சு ஒரு டிசைன் பண்ணுங்கள். நம்ம பிக்சல்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்கொயர் இன்ச்சில் 300 பிக்சல் இருக்கிறது அப்படின்றது தான் இதனுடைய மீனிங், ரெசொல்யூஷனோட மீனிங். இந்த 300 இருந்ததுன்னா நம்ம டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கும் பொழுது அந்த டிசைன் நல்ல குவாலிட்டியாக நமக்கு பிரிண்ட் அவுட்டில் கிடைக்கும். இங்கே பிக்சல்ஸ் பர் இன்ச்சுன்னு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே 8-bit சேனல் அப்படியே இருக்கட்டும். கலர் மோடில் நிறைய இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது RGB CMYK.
ஒரு இமேஜ் வந்து ஆர்ஜிபியில் கிரியேட் ஆயிருக்குன்னா ரெட் க்ரீன் ப்ளூ காம்பினேஷனில் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த இமேஜ் வந்து நம்ம எங்கேயாவது ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர், ஓஹெச்பி ப்ரொஜெக்டர், டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட் சிஸ்டமில் வச்சு நம்ம காட்டுறதுக்கு, அதுமாரி டயத்தில் தான் நம்ம ஆர்ஜிபி கலர் மோட் யூஸ் பண்ணணும். ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎம்ஓகே கலர் மோடில் வச்சு தான் அந்த டிசைனை கிரியேட் பண்ணணும். சீனா, சியான், எம்னா, மெஜந்தா, ஒயனா, எல்லோ, கேனா, பிளாக். ஓகே, இப்போ சிஎம்ஓகேன்னு செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு நியூ ஃபைல் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம், பேக்ரவுண்ட் ஒயிட்டோட நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து டைட்டில் பார், இதை நம்ம ட்ராக் பண்ணும்பொழுது வேறு எங்கேயாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா லொக்கேஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணி வைக்கலாம். இந்த டூல் பாக்ஸில் ரெண்டு கலர் பாக்ஸஸ் இருக்குது, இது வந்து செட் ஃபோர் கிரவுண்டு கலர், இது வந்து செட் பேக்ரவுண்டு கலர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இங்கே ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற கலர் நம்ம ஃபைலுக்கு பேக்ரவுண்டை அப்ளை ஆகும். அதே மாதிரி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கீயை நான் ப்ரெஸ் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர் வந்து நம்மளோட ஃபைலுக்கு பேக்ரவுண்ட் கலரை அப்ளை ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஃபோர் கிரவுண்ட் கலர் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு கலர் விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து ஃபஸ்ட் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் வேணால் க்ரீனை சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஷேடு சூஸ் பண்ணணும். இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்குது, இங்கே வந்து ஒயிட் இருக்குது. இன்பெட்வீனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் இருக்குது, இங்கே பிளாக் கலர் இருக்குது. இங்கே சூஸ் பண்ணிங்கனாக்கா காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் அண்ட் பிளாக் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஷேடு வேணுமோ அந்த ஷேடு ஓகே அப்படின்னாக்கா இங்கே ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இங்கே அந்த கலர் நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த க்ரீன் கலர் வந்து நம்மளோட ஃபைலுக்கு பேக்ரவுண்ட் கலரை அப்ளை ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னாக்கா க்ரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். டூல் பாக்ஸில் வந்தீங்கன்னாக்கா ஒரு சில டூலோடைய ரைட் சைட் பாட்டம் கார்னரில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் தெரியும், அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அதுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற மற்ற சில டூல்ஸ்களையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டூல் பாக்ஸில் இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே பெயிண்ட் பக்கெட் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய கிரேடியன்ட் டூலை நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இந்த கிரேடியன்ட் டூலுடைய ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அஞ்சு பட்டன் இருக்கும். இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட், இதை பற்றி விளக்கமாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு முதல் கிரேடியன்ட் டைப் லீனியர் கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கலர் பாக்ஸில் சின்னதாக இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளார நிறைய கிரேடியன்ட் கலர்ஸ் இருக்கும். கிரேடியன்ட் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் கலர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கலரை நான் செலக்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ஃபைலில் இங்கே மேலேருந்து கீழே நோக்கி நான் ட்ராக் பண்ணுறேன். அப்படி பண்ணும்பொழுது மேலே க்ரீன் கலர் இருக்கும், கீழே ரெட் கலர் இருக்கும், இன்பெட்வீனில் க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டு கலரும் மெர்ஜாக இருக்கும். இதுதான் கிரேடியன்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே நீங்கள் கீழிருந்து மேல் நோக்கி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னாக்கா கீழே க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகும், மேலே ரெட் கலரில் கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஹாரிசாண்டலாகவும் இந்த டூலை ட்ராக் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு வெர்டிக்கல் ஃபார்மெட்டில் இந்த கலர்ஸ் வந்து கிரேடியன்ட் கலரை ஃபார்ம் பண்ணும். டயகனலாகவும் நம்ம கிரேடியன்ட் டூலை ட்ராக் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது இந்த கலர்ஸ் வந்து டயகனலாக நம்மளுக்கு ஸ்லாண்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன். புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபைல் மெனுவில் போயிட்டு ஃபைல் நியூ கண்ட்ரோல் என் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏ ஃபோர் சைஸ்லேயே க்ரியேட் பண்ணுறேன். 300 ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் பர் இன்ச் ஆர்ஜிபி கலர் மோட்லேயே வச்சு ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைல் வந்து போர்ட்ரேட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விட்த்து வந்து 210 mm இருக்குது, ஹைட்டு வந்து 297 mm இருக்குது. இப்போ நான் இமேஜ் மெனுவில் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸ், கேன்வாஸ்னாக்க ஃபைல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் 90 degree கிளாக் வைஸ் இருக்குது, 90 degree கவுண்டர் கிளாக் வைஸ். ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணும்பொழுது இப்போ விட்த்து 297 mm ஆகும், ஹைட்டு 210 mm ஆகவும் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஃபைல் ஓரியன்டேஷனை லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபைலில் தான் நம்ம இப்போது கொலாஜ் ஒர்க் பண்ண போகிறோம். கொலாஜ் அப்படின்னாக்கா தனித்தனியாக இருக்கக்கூடிய இமேஜஸ்ஸு ஒரே சிங்கிள் ஃபைலில் நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம். பார்க்கும்போது சிங்கிள் இமேஜாக நம்மளுக்கு தெரியும். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் லேயர் விண்டோ அப்படின்ற ஒரு விண்டோ இருக்குது. F7 ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஹைட் ஆகும், மறுபடியும் F7 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஷோ ஆகும்.
விண்டோ மெனுவில் வந்தீங்கனாலும் இங்கே லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணும்பொழுதும் அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இப்போ இங்கே பிளாங்க் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டுன்னு ஒரு லேயர் இருக்குது வித் லாக் சிம்பிள் இருக்குது. இப்போது ஃபைல் மெனுவில் ஓப்பன் கமாண்டை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஓ ஷார்ட்கட். நம்மளோட சிஸ்டமில் இமேஜ் ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம், அதில் ஒரு இமேஜ் ஃபைலை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டைட்டில் பாரில் வச்சு இந்த இமேஜை மூவ் பண்ணுங்கள். இப்போ லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலிஃபென்ட்டுடைய சின்னதாக ஒரு ஐக்கான் இங்கே தெரியும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் வித் லாக் சிம்பிள் இருக்கும். இந்த லேயர் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா லேயர் ஜீரோன்னு வரும். ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே லாக் சிம்பிள் வந்து காணாமல் போயிடும். இந்த லாக் சிம்பிள் இருந்ததுன்னா இந்த இமேஜை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. இப்போது டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய மூவ் டூல் ஷார்ட்கட் வந்து வி. இந்த மூவ் டூலை செலெக்ஷன் பண்ணி இந்த இமேஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணி இமேஜை ட்ராக் பண்ணுங்கள். அப்படியே இந்த பிளாங்க் ஃபைல் மேலே மவுஸை கொண்டு வந்துட்டு இப்போ மவுஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் இந்த ஃபைலுக்குள்ளார வந்துடும். லேயர் விண்டோவில் புதுசாக ஒரு லேயர் ஆட் ஆகிருக்கும். இப்போ எலிஃபேண்ட் ஃபைலை நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இன்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணட்டுமான்னு கேட்கும், நோன்னு சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வியூ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபைலுடைய இந்த பாட்டம் கார்னரை ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபைலோட வியூ சைஸும் கொஞ்சம் பெருசாகும். மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜை கொண்டு வந்து சென்டர் ஆஃப் த ஃபைலில் பிளேஸ் பண்ணுங்கள். இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஷார்ப்னஸ்ஸை நம்ம ஸ்மூத்தன் பண்ணிட்டோன்னா இந்த இமேஜ் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரோட மெர்ஜ் ஆகும். டூல் பாக்ஸில் எரேசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா மூணு விதமான எரேசர் டூல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எரேசர் டூலை செலக்ட் பண்ணுங்கள். ஷார்ட்கட் இ ஃபார் எரேசர். எரேசர் டூலுடைய இந்த ஆப்ஷன் பாரில் வந்தீங்கன்னாக்கா இங்கே ப்ரஷ் அப்படின்ற வேர்டுக்கு பக்கத்தில் சின்னதாக இங்கே ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறதெல்லாம் ஷார்ப் எட்ஜ் ப்ரஷ்ன்னு பேர், கீழே இருக்கிறது எல்லாமே ஃபெதர் எட்ஜ் ப்ரஷ் அப்படின்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் ஸ்மூத்தஸாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக சாலிடாக இருக்கும். இப்போ சாலிட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணும்பொழுது இமேஜ் அகைன் சாலிடாக தான் நம்மளுக்கு எரேஸ் ஆகும். இதனால் பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகாது. ஆல்ட் கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அண்டூ ஆகும். தட் இஸ் கோயிங் ஒன் ஸ்டெப் பேக்வர்ட். இப்போ இந்த ப்ரெஷில் போயிட்டு ஃபெதர் எட்ஜ் ப்ரெஷ் 100 to 200 எது இருக்கோ ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைலுக்குள்ளார வந்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் தெரியும். இந்த ப்ரெஷ்ஷோட சைஸை நம்ம பெருசு சின்னது பண்ணலாம். கீபோர்டில் லெட்டர் பிக்கு பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு ரெண்டு கீஸ் இருக்குது. க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசாகும். ஓப்பன் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னதாகும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் செட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் இப்போ ட்ராக் பண்ணிங்கனாக்கா இப்போது எட்ஜஸ் எரேஸ் ஆகும். பிகாஸ் நம்ம எரேசர் டூல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லாமல் ஸ்மூத்தனாக இருக்கும். அதனால் பேக்ரவுண்ட் கலரோட இது மெர்ஜ் ஆகின மாதிரி தெரியும். ஸோ 100% ஒபேசிட்டி வச்சு எட்ஜஸ்ஸை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஒபேசிட்டியோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம், 20 or 30 வச்சுட்டு மறுபடியும் இந்த எட்ஜஸ் மேலே பண்ணிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் அந்த எட்ஜஸ் வந்து மெர்ஜஸ் ஆகும்போது ஸ்மூத்தாக ஃபைனாக இருக்கும். இப்போ 30%ல நம்ம எட்ஜஸில் வச்சு எரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதனோட வியூ சைஸ் சின்னதாகும். மூவ் டூவில் செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வந்து இப்போ பிளேஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த இமேஜிலும் கொலாஜ் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த இமேஜஸோட எட்ஜஸ் எல்லாத்தையும் ஸ்மூத்தன் பண்ணி இங்கே ஒரு சிங்கிள் ஃபைலை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா 6 லேயர் இருக்கும். அதாவது ஒரு இமேஜும் ஒரு லேயரில் இருக்கும். எந்த இமேஜ் எந்த லேயரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கண்ணு சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ ஹைட் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஷோ ஆகும். தட் மீன்ஸ் இந்த லேயர் 1ல வந்து எலிஃபென்ட் இமேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லேயர் 1ன்ற நேம் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த நேம் செலக்ட் ஆகும். அந்த நேமை எரேஸ் பண்ணிவிட்டு இமேஜோட நேமையே நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். எலிஃபென்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு என்டர் அடித்தேன்னா இந்த லேயருடைய நேம் வந்து இப்போ எலிஃபென்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த பர்டிகுலர் லேயரை வந்து செலெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா லேயருக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம். இப்போது நம்மளால் ஈஸியாக அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண முடியும். இப்போ குரோக்கோடைல நம்ம செலக்ட் பண்ணோம், நேராக போய் குரோக்கோடைல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த இமேஜை வந்து மூவ் பண்ணணும், ஏதாவது ஒர்க் பண்ணால் ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ இமேஜோட சைஸை வந்து நம்ம பெருசு பண்ண போகிறோம்.
இப்ப எலிஃபென்ட் லேயரை நான் செலக்ட் பண்றேன். எடிட் மெனுவில் வந்தீங்கன்னாக்க ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் டி இஸ் த ஷார்ட்கட். இப்போ கொடுத்தீங்கனாக்கா இந்த ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். வெர்டிக்கல் ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணும்பொழுது இமேஜ் வெர்டிக்கலாக ஸ்கேலிங் ஆகும். அதே மாதிரி ஹாரிசாண்டல் ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணும்பொழுது இமேஜ் வந்து ஹாரிசாண்டலாக ஸ்கேலிங் ஆகும். கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கர் பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணும்பொழுது இமேஜ் போத் வெர்டிக்கல் அஸ் வெல் அஸ் ஹாரிசாண்டலாக ஸ்கேலிங் ஆகும், அதாவது டயகனலாக ஸ்கேலிங் ஆகும். ஆனால் அப்படி பண்ணும்பொழுது இமேஜ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த லேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு எடிட் மெனுவில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கார்னர் பாயிண்ட்டில் மவுஸை வச்சுட்டு ஆல்ட் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து வித்து ஹைட் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகாமல் யூனிஃபார்மாக ஸ்கேல் ஆகும். இப்போ மவுஸை விட்டுருங்க, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே ஆகிடும். இந்த எலிஃபென்ட் இமேஜை இப்போ எங்கே நம்மளுக்கு வேணுமோ அங்கே நகர்த்தி வச்சிடலாம். இதே மாதிரி இப்போ குரோக்கோடைல் இமேஜ் இருக்குது, அந்த லேயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ கார்னர் பாயிண்ட் இப்படி ட்ராக் பண்ணும்பொழுது இந்த இமேஜ் வந்து பெருசாகும். இப்போ மவுஸை விட்டுட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த ரெண்டு லேயரும் இங்கே மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜீப்ரா லேயரை நான் செலெக்ஷன் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கார்னர் பாயிண்ட்டில் வச்சு ஆல்ட் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த டிசைனுக்கு அந்த சைஸஸ்க்கு நம்ம அந்த இமேஜை வந்து பெருசு பண்ணணும். அதே மாதிரி இங்கே லைன் இமேஜை லேயரை செலெக்ஷன் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கார்னர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் கீ ட்ராக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேனாக்கா என்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்னர் பாயிண்ட்ல இங்கே ஸ்கேலிங் பண்ணுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் மவுஸ் இப்படி கீழே வச்சுனா ரொட்டேஷன் சிம்பிள் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ண மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி வைக்கலாம். இப்போ லயன் இமேஜை ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி டைகர் லேயர் கண்ட்ரோல் டி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கார்னர் பாயிண்ட்டை இப்படி ட்ராக் பண்ணுங்க, கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி மவுஸை விட்டுட்டு இந்த கார்னர் பாயிண்ட்ல வச்சு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு சைடும் ரொட்டேட் ஆன ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபாக்ஸோடைய லேயர் இருக்குது, அதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாக்ஸோட லேயரில் இந்த காலுக்கு கீழே இருக்க இந்த போர்ஷனை எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிவிடுங்க. லெட்டர் இ ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே எரேசர் வச்சு இதை எரேஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக பேக்ரவுண்டு ஃபாக்ஸோடது கீழே இங்கே எரேஸ் ஆகிடும். இப்போ மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபாக்ஸ் கொண்டு வந்து எலிஃபென்ட் மேலே இங்கே பிளேஸ் பண்ணிங்கன்னா எலிஃபென்ட் மேலே அந்த ஃபாக்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். இப்போது இதனோட சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம பெருசு சின்னது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் இது எங்கே வேணுமோ அங்கே இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இப்போ எல்லா இமேஜும் கிட்டத்தட்ட மெர்ஜான மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக மெர்ஜானதை நம்ம இன்ஷூர் பண்ணணும் அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் லேயரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏற்கனவே கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணுறது பற்றி பார்த்துருந்தோம். கிரேடியன்ட் டூலை செலெக்ஷன் பண்ணுறேன். இங்கே கிரேடியன்ட் கலரில் போயிட்டு ஒரு கிரேடியன்ட் கலரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் டயகனலில். இப்போ பேக்ரவுண்ட் லேயரில் ஒயிட்டுக்கு பதிலாக கிரேடியன்ட் கலர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீப்ரா டைகர் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெர்ஜ் ஆகிருக்கு, பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃபாக்ஸ் லேயர் மட்டும் சரியாக மெர்ஜ் ஆகாமல் இருக்குது, அதனால் அந்த ஃபாக்ஸ் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எரேசர் டூல் யூஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸை வந்து கொஞ்சம் அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகும். இதுமாரி டைத்தில் நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணும்போது ஃபுல்லாக எரேஸ் ஆகாமல் பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிற அளவுக்கு மட்டும் எரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு இமேஜும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் இமேஜாக நம்மளுக்கு கம்போஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபைலில் நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். டூல் பாக்ஸில் வந்தீங்கன்னாக்கா டி அப்படின்ற சிம்பிள் இருக்கும். இந்த டீயை செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலுக்குள்ளார வந்து மவுஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே கர்சர் பிளிங்க் ஆகும். இங்கே டி அப்படின்ற ஒரு லேயர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும், அதாவது டெக்ஸ்ட் லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணலாம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகும். டெக்ஸ்டோருடைய ஆப்ஷன் பாரில் இங்கே வந்தீங்கனாக்கா இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஃபாண்ட்ஸ் இருக்கும். எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணலாம். அது போல்டாக வேணுமா, இட்டாலிக் வேணுமா, அண்டர்லைன் வேணுமா, அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பாயிண்ட் சைஸ், அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ சைஸில் வேணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் 14 கொடுக்குறேனாக்கா சின்ன சைஸாக இருக்கும். அதே லாஸ்ட் சைஸ் 72 பாயிண்ட்னு கொடுத்தனாக்கா இது வந்து பெரிய சைஸாக இருக்கும். இப்போ 72க்கும் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இங்கே நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 18 வேணும்னா நான் 18 டைப் பண்ணி என்டர் அடிச்சுனாக்கா எனக்கு 80 சைஸில் எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா 60 பாயிண்ட் சைஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து கலர் பாக்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிளாக் கலர் வேணும்னாக்கா ஐ கேன் சூஸ் பிளாக் கலர் அண்ட் கிளிக் ஓகே. இங்கே நமக்கு ஓகே ஆகிடும். இப்போது மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்படி நகர்த்துங்க. இப்போ நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே இன்னும் நிறைய இமேஜ் லேயர்ஸ்லாம் இருக்கிறதால அந்த இமேஜ் லேயர்ஸ் இந்த டெக்ஸ்ட்டை வந்து மறைக்குது. இப்போ மவுஸை ப்ரெஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயரை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே விட்டுடுங்க. ஸோ தட் இப்போ டெக்ஸ்ட் லேயர் வந்து மேலே இருக்குது. தட் மீன்ஸ் டெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த வைல்ட் அனிமல்ஸ் என்ற டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஆஃப் த ஃபைலில் இங்கே நான் பிளேஸ் பண்ணிடுறேன். தட் இஸ் ஒரு டைட்டில் மாதிரி நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம மறக்காமல் சேவ் பண்ணணும். ஃபைல் மெனுவில் வந்தீங்கன்னாக்கா சேவ் அப்படின்ற கமாண்ட் இருக்கும். இந்த சேவ் கமாண்ட் கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட். நம்ம எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். டி ட்ரைவா இ ட்ரைவா எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோமோ அங்கே சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஃபைல் நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃபைல் ஃபார்மெட்டில் PSD அப்படின்னு இருக்கும், ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட். அந்த ஃபைல் ஃபார்மெட்டில் தான் ஃபைலை நம்ம ஸ்டோர் பண்ணணும். இங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் வந்து PSD ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஃபைல் மெனுலே போகிறேன். சேவ் ஆஸ் அப்படின்ற கமாண்டை சூஸ் பண்ணுறேன். அதே லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் அதே நேமும் கொடுக்கலாம், ஆர் வைல்ட் அனிமல்ஸ் 1 நான் கொடுக்குறேன். இங்கே ஃபைல் ஃபார்மெட்டில் JPEG அப்படின்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஃபார்மெட்டை நான் ஸ்டோர் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே குவாலிட்டி கேட்கும், மேக்ஸிமம் குவாலிட்டி 12 கொடுத்துட்டு அப்படியே ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து PSD-ஆகவும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி JPEG ஃபார்மெட்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஃபைல் மெனுவில் ஓப்பன் கமாண்டில் வந்து நம்ம சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு PSD ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இங்கே இருக்குது வைல்ட் அனிமல்ஸ் PSD-ன்னு இங்கே இருக்குது. இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த PSD ஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் விண்டோவில் இந்த லேயர்ஸ் எல்லாமே தனித்தனியாக அப்படியே இருக்கும். நம்ம ஏதாவது எடிட்டிங் பண்ணணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளால் PSD ஃபைலில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போது இந்த இன்டர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அதே ஃபைல் ஓப்பன் கமாண்டில் போயிட்டு JPEG-ஆக நம்ம சேவ் பண்ண அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வைல்ட் அனிமல்ஸ்ன்னு இருக்குது, JPEG ஃபார்மெட் ஓப்பன்னு கொடுத்தீங்கனாக்கா அந்த இமேஜ் இங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனி லேயர்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் எல்லா லேயருமே சிங்கிள் லேயராக நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிருக்கும். இந்த JPEG ஃபார்மெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்மெட். மெயினாக நம்ம மெயில் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பென்ட்ரைவில் ஈஸியாக காப்பி பண்ணி போகிறதுக்கோ பிரிண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கோ யூஸ் ஆகக்கூடிய ஃபைல் ஃபார்மெட் JPEG ஃபார்மெட். ஆனால் மறுபடியும் எடிட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம கிரியேட் பண்ணுற ஃபோட்டோஷாப் டிசைனை PSD ஃபைல் ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃபோட்டோஷாப்பில் இன்னும் நிறைய டிசைன்கள் செய்ய போகிறோம். அது வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு டீலுங்க. நான் உங்களை ஃபோட்டோஷாப் படிக்க வைக்கிறேன். நீங்கள் என்ன அட்லீஸ்ட் SSLC-ஆவது படிக்க வைங்க. நன்றி.